ஐஷா சேனலுக்கு உங்களை வரவேற்கின்றோம். தினமும் படுக்கைக்கு செல்வதற்கு முன்னதாக இதை செய்தால் சகல தோஷங்களும் நீங்கும் என்று சொல்லப்படுகின்றது. என்ன செய்ய வேண்டும் என்பதை பற்றி தான் நம்ம இந்த பதிவுல தெரிஞ்சுக்க போறோம். ஐஷா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்துல இருக்கிற பெல் ஐகானையும் பிரஸ் பண்ணிக்கோங்க. ஐஷா சேனல் அன்பர்களுக்கு அன்பான வணக்கங்கள். தினமும் காலை முதல் இரவு வரை நம்ம நல்லா உழைத்தாலும் இரவு படுக்கை அப்படின்றது வந்து ஒரு சுகமான ஒரு இடம், நிம்மதியான ஒரு தூக்கம் இருக்கக்கூடிய ஒரு இடம். அந்த இடத்துல நம்ம இந்த செயலை செய்தால் நமக்கு இருக்கக்கூடிய கண் திருஷ்டிகள் அனைத்துமே கழிந்து நமக்கு இருக்கக்கூடிய தோஷங்கள் விலகும். இந்த தோஷம் ஒருவருக்கு இருக்குது அப்படின்னு சொன்னா திருமண தடையானது இருக்கும், குடும்பத்துல ஒற்றுமை இருக்காது, குடும்பத்துல பிரச்சனைகள் இருந்துகிட்டு இருக்கும், கணவன் மனைவி இருவருக்கும் கருத்து வேறுபாடு இருக்கும், பிரிந்து வாழக்கூடிய ஒரு சூழல் இருக்கும், குழந்தை பாக்கியம் என்பது இருக்காது. இது போன்ற பலவிதமான இன்னல்கள் இந்த தோஷத்தால இருந்துகிட்டே இருக்கும். அப்படிப்பட்டவர்கள் தினமும் படுக்கைக்கு செல்வதற்கு முன்னதாக இரவு கொஞ்சம் எள்ளு, கருப்பு எள்ளை எடுத்து உங்க தலையணைக்கு கீழே வைத்து படுத்து உறங்க வேண்டும். எள்ளு ஒரு கைப்பிடி அளவு எடுத்து ஒரு துணியில முடிந்தோ அல்லது ஒரு பேப்பர்ல மடிச்சோ உங்க தலையணைக்கு கீழே வச்சுக்கிட்டு மேல தலையணை வைத்து உறங்க வேண்டும். மறுநாள் காலையில எழுந்ததும் அந்த எள்ளை எடுத்து சூடாக வடித்த சாதத்துல கலந்து ஒரு ஸ்பூன் அளவு எண்ணெய் ஊற்றி, நல்லெண்ணெய் ஊற்றுவது சிறப்பு, நல்லெண்ணெய் ஊற்றி நன்றாக பிசைந்து அந்த சாதத்தை மூன்று முறை உங்களுடைய தலையோட வலப்பக்கமாக மூன்று முறை, இடப்பக்கமாக மூன்று முறை சுற்றி திருஷ்டி கழித்து அதை காகத்திற்கு போட வேண்டும். இப்படியாக தொடர்ச்சியாக 9 நாட்கள் வரையில் இதை நீங்க இரவு செய்து வந்தால் கண்டிப்பாக நல்ல பலன் கிடைக்கும். 9வது நாள் இந்த காகத்திற்கு சாதம் வைத்த பிறகு விஷ்ணு ஆலயங்களுக்கு சென்று அங்கு அர்ச்சனை செய்து வந்தால் சனி பகவானால் ஏற்படக்கூடிய சகல தோஷங்களும் தீரும். சனியோடைய சஞ்சாரத்தால ஒரு சில பேருக்கு இன்னல்கள் இருந்துகிட்டே இருக்கும், அவர்கள் இந்த பரிகாரத்தை செய்யலாம். இந்த 9 நாட்கள் மட்டும்தான் காக்கைக்கு சாதம் வைக்கணும் அப்படின்றது கிடையாது, தொடர்ச்சியாக இங்க ஒவ்வொரு நாளும் காக்கைக்கு காலையில எழுந்து நீராடி சூடாக வடித்த சாதத்துல எள் கலந்தோ அல்லது தயிரை கலந்தோ வைக்கும் பொழுது கண்டிப்பாக சனி பகவானால் ஏற்படக்கூடிய கஷ்டங்கள் அனைத்துமே தீரும். இத தினந்தோறும் நம்ம செய்வது சிறப்பு. இந்த பரிகாரத்தை 9 நாட்கள் தொடர்ச்சியா செய்யுங்க. இந்த பரிகாரத்தை யாரு செய்யணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா சனியின் தாக்கத்தால ரொம்ப கஷ்டப்படுபவர்கள், சனியின் சஞ்சாரம் இருப்பவர்கள், அவர்கள் இந்த பரிகாரத்தை செய்யலாம். அப்படி இல்ல அந்த குடும்பத்திற்கே கஷ்டம் இருக்கு அப்படின்றவங்க இந்த பரிகாரத்தை அந்த வீட்டுல இருக்கக்கூடிய குடும்ப தலைவன் செய்வது சிறப்பு. இப்படியாக இந்த பரிகாரத்தை நம்ம தொடர்ச்சியாக நம்பிக்கையோடு செய்து வந்தால் சகல தோஷங்களும் நீங்கி வாழ்க்கையில நல்ல ஒரு சந்தோஷமான ஒரு சூழல் நிகழும், தடைப்பட்ட காரியங்கள் அனைத்துமே நிகழும், திருமண தடை இருப்பவர்களுக்கு திருமண தடையானது அகன்று நல்லதொரு வரன் கிடைக்கும், செல்வ செழிப்பானது உண்டாகும், எடுத்த காரியம் அனைத்திலுமே வெற்றி கிடைக்கும், நினைத்த காரியம் அனைத்துமே நடக்கும். இது போன்ற பலவிதமான மாற்றங்கள் நம் வாழ்வில் நடக்க தொடங்கும். மேலும் இது போன்ற தகவல் அறிய ஐஷா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, உங்களுடைய கருத்துக்களை எங்களுக்கு பதிவு பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.